தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதிக்கு மார்வாடிகள் இல்லாத ஊர்களே கிடையாது பெருநகரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெருவிலேயே ரெண்டு பேர் மூணு பேர் மாரவாடிகள் இருக்காங்க நாமளும் அவங்க கிட்ட போய் அடகெல்லாம் வச்சுட்டு வரோம் இருந்தாலும் கூட இந்த மார்வாடிகள் மட்டும் எப்படி எப்பயுமே செழிப்பா இருக்கிறாங்க அதுக்கு உங்களோட வாழ்க்கை முறையும் கல்வியும் எந்த அளவுக்கு காரணமா இருக்குன்றத பத்தி தமிழர்களான நம்மல்ல யாராவது சிந்திச்சிருப்போமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனா ஐரோப்பாவை சேர்ந்த தாமஸ் ஏ டிம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் மாரவாரிகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு தங்களோட வாழ்க்கை முறையால எப்படி அவங்க பணக்காரங்களாவே நிலைக்கிறாங்கங்கிறத பத்தி தனியா ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணாரு அந்த ஆய்வுக்காக அவருக்கு ஐரோப்பாவில் முனைவர் பட்டமும் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டுல இந்தியாவை சேர்ந்த குரு சரண் தாஸ் அப்படிங்கிறவரு இந்த தாமசிய டிம்பருக்கு ஒரு இடத்துல சந்திக்கிறாரு சந்திக்கிறப்பதான் வந்து மார்வாடிகளுடைய வாழ்க்கையை பற்றி அவர் பேசுறாரு அப்போ மார்வாடிகள் பற்றின தகவல் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன தாஸ் அந்த தகவல்களை எல்லாம் அவர்டி கேட்டு வாங்கி அது அடிப்படையாக வச்சு இந்த மார்வாரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாரு நீங்க ஆங்கில புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருந்தா தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை படிங்க இந்த புத்தகத்தை படித்தாதான் அறிவு எப்படி பணமாக மாறுது வாழ்க்கை முறை எப்படி திறமையாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் கடிங்கிற ஒரு மெத்த முனிங்கிற ஒரு கணக்கு பிள்ளை கொஞ்சம் பணம் இது மூணும் இருந்தால் ஒரு மார்வாரி சில ஆண்டுகளில் கோடிஸ்வரராக மாறிடுறாரு எப்படி ஒரு ஆளை கோடிஸ்வரராக மாற முடியுது அப்படிங்கிறது தான் மார்வாரிஸ்ங்கிற இந்த புத்தகம் சொல்லுது என்னடா ரோச்சேலிகளை பற்றியும் யூதர்களை பற்றியும் சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு மார்வாடிகளை பற்றி சொல்கிறானே யோசிக்க கூடும் நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் புரியும் இந்த தொடரை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து கீழே கேள்வியில் கேட்குறாங்க ரூட் சைடுகளை நாங்கள் பார்த்ததே கிடையாது அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது தான் அவங்களுக்கு வந்து தோன்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்களால எப்படி இவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடியும் அப்படிலாம் கேக்குறாங்க அப்படி கேட்கக்கூடியவங்க சைடுகளை விட்டுருங்க அதே மாதிரி யூதர்களையும் விட்டுருங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மார்வாடிகளை நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு சரியான வாழ்க்கை முறையும் கல்வியும் இருந்தா அவங்களால தலைமுறை தலைமுறையாக அதாவது பத்து தலைமுறைக்கு மேல கூட பணக்காரங்களாவே இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் தமிழர்கள்ல வேற யாருமே மாறுவாடிகள் மாதிரி வாழ்க்கை முறையால பணக்காரங்களா ஆனவங்க கிடையாதா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா தமிழ் சமுதாயத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பணத்தை கட்டிக்காத்த சமூகம் அப்படிங்கிறது செட்டியார் சமூகம் தான் இந்த செட்டியார் சமூகத்துல நிறைய கடுமையான வாழ்க்கை முறைகள் இருந்தது உதாரணமா ஒரு செட்டியார் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் இன்னொரு செட்டியார் வீட்டுக்கு அவரோட பையனை வந்து சாதாரண ஒரு வேலைக்கு தான் அனுப்ப முடியும் அதாவது ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு வந்து பொட்டலம் போடுற வேலைக்கு தான் அவரோட பையனை அனுப்பி வைக்க முடியும் இப்படி பொட்டலம் போட வரக்கூடிய அந்த பையனை இன்னொரு செட்டியார் வந்து ஐயோ பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு ரொம்ப அடிமட்ட வேலையிலேருந்து அவருக்கு கொடுப்பாரு ஒரு நாளைக்கு வந்து பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் வரைக்கும் அந்த சின்ன பையனை வேலை வாங்குவாங்க இப்படி வேலை வாங்கப்பட்டு புழிஞ்சி எடுக்கப்பட்டு அந்த பையன் தேடி வர்றப்ப தான் அந்த பையனை அவங்க அப்பா வந்து தன்னோட பையன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த பையனுக்கு சொத்தெல்லாம் மாற்றி கொடுத்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அந்த நிலமும் வர்றப்ப தான் அந்த பையனை வந்து புள்ளி அப்படின்னு செட்டியா சமூகத்துல சொல்லுவாங்க இப்படி கசைக்கு புழிஞ்சு வேலை வாங்கப்பட்ட ஒரு பையன் அவனே போய் கல்லால் உட்கார்றப்போ அவனுக்கு கீழே உட்காரக்கூடிய நபர்களை வந்து கசக்கி புள்ளிகிறதுக்கு அந்த பையன் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டான் அதே நேரம் நன்கொடை நல்ல காரியம் அப்படின்னு வந்துட்டா இந்த செட்டியார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் நிறைய பணம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்திருக்காங்கன்றதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்படி வாழ்க்கை முறையால் பணம் பெருகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம அடிக்கிட்டே போக முடியும் இந்த ஒவ்வொரு உதாரணத்துல இருந்தும் நம்ம வாழ்க்கையை கத்துக்கணும் இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஏழைகளாகவே இருக்க வேண்டியதுதான்